நிறுத்துக்கோ நிறுத்துக்கோ நிறுத்துக்கோ. என்ன ஏங்க ஏன் மூஞ்சில காரி துப்புறீங்க? அந்த பக்கம் புண்ணாத்தம்மன் கோயில் இருந்துச்சு, அதான் இந்த பக்கம் துப்புன. நீ குறுக்கால வந்துட்ட. கோவில் இருந்தா கொஞ்சம் தள்ளி போய் ஓரமா துப்புறது, இல்ல குப்பை தொட்டில போய் துப்புறது, இல்ல பிளாஸ்டிக் பையில துப்பி ஸ்டேப்ல அடிச்சு ஜாம்ஸ் பரவாம குப்பை தொட்டில இருக்க கொண்டு போய் போடுறது. பர்சுல துப்பி ஜோபுல வச்சுக்க சொல்ல. ரோட்ல எச்சில் துப்புறது தப்பு. இதுவே உங்க வீட்டுக்குள்ள துப்புவீங்களா? எச்ச குழச்சிக்கின்னு வந்தா மனுஷன் துப்பாம என்ன பண்ணுவான்? உடச்சிக்கின்னு போவியா? மூஞ்சிலே காய வச்சு வடாம் போட்டுக்கிறிய. ஏன்பா அட்லீஸ்ட் ஒரு சாரியாவது சொல்லிட்டு போலாம்ல? சொல்றாங்க சாரி பூரி கக்கூஸ் காரி போயா குடிமை. ஒரே போலீஸ் கூட்டமா இருக்கு. எதனா விசயகாந்த் ஷூட்டிங் நடக்குதுங்களா? கொலை நடந்திருக்கு. போயா மன்ற தலைவர் வந்திருக்காருயா? சார் சாரி சார். யோ கைய கீழே இருக்கியா? விசாரிக்கிற மாதிரி உள்ள கூட்டு போ. சரிங்க சார். ஏப்பா நீ உள்ளூரா? ஆமாங்க. பேரு? ஆளுங்க. நீ தம்புடிங்க. உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்க வந்திருக்கு, வாங்க உள்ள. பப்ளிக்ல என்ன பார்த்தா செலிபிரிட்டி கூட நிரந்தர சொல்றதா? முடிய ஒட்ட வெட்டிக்கிட்டு மீசை முடிக்க விட்டுக்கிட்டு வேறப்ப யூனிஃபார்ம் போட்டு ஜிப்ஸில் வந்து இறங்கின குற்றவாளிக்கு உசாரிட மாட்டாங்க. பப்ளிக் எப்படியா கோஆபரேட் பண்ணுவாங்க? தூரத்துல போய் நின்னுகிட்டு மாமான்னு கத்திட்டு ஓடி போயிடறாங்க. சாரி சாரி சார். டிசிபி வந்திருக்காரு. வாங்க சார். எருமைகளை விட்டு ஓட ஓட விரட்டி இருக்கிறோம் சார். ஆனா எதுக்கு இந்த இருட்டு பந்துக்குள்ள கொண்டு வந்தான்னு தான் தெரியல. ராத்திரி போனா எருமையை மிரண்டு உள்ளே சுத்திக்கிட்டு இருந்திருக்குங்க. பிடிஞ்சதுன்னா வாரி ஆளுங்க சத்தம் கேட்டு அதுகளை வெளியில கொண்டு வந்திருக்கிறாங்க. பாடியை பார்த்துட்டு அவங்க தான் சார் தகவல் கொடுத்தாங்க. பாடி எங்க? கார்ல. என்ன சார் புரோட்டா கொத்துக்கறி மாதிரி போட்டு வச்சிருக்கான்? ஏ சர்வீஸ்ல இப்படி ஒரு கொலையை நான் பார்த்ததே இல்லை சார். இதையே எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருப்பீங்க? சாரி சாரி சார். இந்த போலீஸ் நாய்க்கு சரியான தீனி. இதையா திங்க போறீங்க? கொலைகார நார்மலான ஆசாமி கிடையாது. அவன் நோக்கமும் வழக்கமானது கிடையாது. எதை வச்சு சார் சொல்றீங்க? கத்தியால குத்திருக்கலாம், இந்த காரை விட்டு அடிச்சு போட்டிருக்கலாம். ஆனா எதுக்கு இங்க கொண்டு வந்து மாடுகளை விட்டு மிதிக்கணும்? எனக்கு தெரியும் சார், மாடுகளை அரெஸ்ட் பண்ண முடியாது. சாரி சாரி சார். கொஞ்சம் சீரியஸ் அனலைஸ் பண்ண சார். தடையும் எதுவுமே கிடைக்கூடாது தான் சார் இந்த மாதிரி பண்ணி. அப்புறம் எதுக்கு கார்ல கொண்டு வந்து போடணும்? நம்மள கன்ஃபியூஸ் பண்ணத்தான். எதுக்கு சார் கன்ஃபியூஸ் பண்ணணும்? வாங்குற சம்பளத்துக்கு நாமளும் கொஞ்சம் வேலை செய்யணும்ன்றதுக்காக தான். சாரி சார் சாரி சார். அகுன் பதம். இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆடு, சீக்கிரம் பிடிக்கணும். இல்லை நான் இதை தொடரும் நினைக்கிறேன். எனக்கு சாரி சார். எனக்கு இது ஒரு ஜம்பிள் மாதிரி தோணுது. ஜம்பிளா? அப்படின்னா அகும் பதம் ஆறு எடுத்து, ஆறு எடுத்த பர்மிட்டேஷன் படி கலக்கினா 6×5×4×3×2×1 720 காம்பினேஷன் வருது. அகூன் பதம், அகூபந்தம், அன்புகுந்தம், அபகுந்தம், கூதாபம், கூபாதந்தா, கூபம் அந்தா, என்பதாகும், பம்புகுவதம், அது அன்பந்தகும், அம்பகூதா, அது பின்றீங்களே பாஸ். அம்பி என்னடா உள்ள? ஒண்ணுமில்லை. ஒண்ணு இல்லைனா எதுக்காக பெட்டியை முடி? அது மேல உன் சீட்டை உட்கார வச்சிருக்கற. தலைக்கு பர்சனல். என்னடா பர்சனல்? மத்தவங்க பர்சனலுக்குள்ள குச்சியை விட்டு குழப்பறதாண்டா கிரைம் பிரான்ச். தள்ளி காஞ்ச ரோஜா, மயில் இருக்க, ஊக்கு, கிளிப்பு, ரப்பர் பேண்டு, அதுல கொஞ்சம் முடி, ஹேர் பின்னு, நாமத்துக்கு அடியில கிஃப்ட் ஷாப்பு. வேண்டாம். இரு இரு, என்னதான் பாப்போம். ஒட்டிக்குள்ள ஒரு போஸ்ட் ஆபீஸே வச்சிருக்கியடா. டியர் நந்தினி, பிரியமான நந்தினி, தீபாவளி வாழ்த்து, பொங்கல் வாழ்த்து, நியூ இயர் கிரீட்டிங்ஸ், பர்த்டே கிரீட்டிங்ஸ், 2003, 2097 கூட இருக்குது. எல்லாத்தையும் வாங்கி வச்சு எதையுமே கொடுக்கலையா? சகோதரனா ஃப்ரெண்டா கொடுத்தா தப்பில்லை, மனசுல காதல வச்சுட்டு கொடுத்தா தப்பில்லையா? அப்புறம் எதுக்காகடா இதையெல்லாம் வாங்கி வச்சிருக்க? கொடுக்கணும், ஆனா கொடுக்க முடியல. இரு. சரி வேண்டாம். என்னது? இரா. ராமராஜன். ஸ்ரீராமஜெயம். ஓ, இது எதுக்குடா? நந்தினி கெமிஸ்ட்ரியில வீக்கு, அவ பாஸ் பண்றதுக்கு. இன்னும் அவ எதெல்லாம் வீக்கோ? டேய், வாயை திறந்து சொன்னியா இல்லையாடா? சொன்னாலும் தப்பு, சொல்லட்டாலும் தப்பு. அவஸ்தப்படுறா சாரி. எத்தனை வருஷமாடா? 7 வருஷம். அடாச்சே, சொன்னா தாண்டா காதலு. அட்லீஸ்ட் ஒரு ஜாடையாவது காட்டியிருக்கியா? எங்க கண்ணடி?
சுத்தம் இப்படி இல்லடா. ஃபிகர்ல பார்த்த உடனே அப்படி அடிப்பாங்கல்ல அந்த அடி அடி. ரெண்டு கண்ணே இல்லடா, ஒரு கண்ணை மட்டும் கியூட்டா டிங்கினடி. இதுக்கு குமரி முத்தே பெட்டர். அப்புறானியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சொல்ல வேண்டாம். சரி விடு, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வா திருவையார் போலாம். வரல. நந்தினியும் வரா தெரியுமோ? போய் சேர்ந்தா தந்தி தாண்டா அடிப்பாங்க. லெட்டர் போடுறேங்கிறான். வழிய மறைச்சுண்டு ஜவாரு. சரக்கு ரயில்ல ஏத்த வேண்டியதெல்லாம் பேசஞ்சர் ட்ரெயின்ல ஏத்தனா அப்புறம் ஏன்டா வண்டி கவுளாது? எக்ஸ்கூஸ் மீ, நீங்க வேணா அடுத்த ட்ரெயின்ல வர்றீங்களா? எனக்கு புகையில போட்டா புளிச்சு புளிச்சுன்னு துப்பணும். கண்டிப்பா போகலையா? நானும் போட்டு போயிடு. நான் கஞ்சா கலந்து போடுவேன். கஞ்சாவா? சீக்கிரமா இங்க இல்லடா, இங்க நந்தினி. பஸ் பாஸ் ரெனியூ பண்ணிட்டீங்களா? இப்படி எத்தனை துப்புறது தப்பு? நான் துப்புறதும் துப்பாதும் மொபைல் தாண்டா இருக்கு. ஒழுங்கா பேசுறேன். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். திருவையாரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அஞ்சாவது நாள் நடக்கிற தியாகராஜர் ஆராதனை விழாதான் ஹைலைட். காவேரி கரையில இருக்கிற தியாகராஜர் சமாதி முன்னாடி பாட்டு மணல்ல பல ஊர்கள் நின்று வந்திருக்கிற நூத்து கணக்கான சங்கீத உபாசகாயெல்லாம் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடுறச்சே மனசெல்லாம் கரைஞ்சு கடவுளையே பார்த்துட்ட மாதிரி ஒரு திருப்தி வரும். ஐயோ ஆரம்பிச்சிட்டானே. யாப்பா நைட்டு ஃபுல்லா வச்சு ஊதிக்கிட்டு இருப்பியா? ஐயோ எங்க இடத்த காணுமே. தண்ணி பிடிக்கிறதுக்கு யாராவது தூக்கிட்டு போயிருப்பா. கஞ்சிரா இருக்கணும், அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சும்மா இருக்கா? எவ்வாறு படுக்க போட்டு அடிக்கிறாரு. கொஞ்சம் ஒசரம் கம்மியா இருந்தா தலையணையா மேல வச்சு நீட்டி இருந்திருப்பாரு. நீர் என்ன வாத்தியம்? தினத்தானா உமக்கு பசிக்கிறது? யாராவது வாழைப்பழத்தை தூக்கி வாயில வச்சிட போறான். சாரி மாமா, ஏன் தொட நினைச்சு அங்க குத்திட்டேன். சாப்பாடு கீரைல உப்பு ஜாஸ்தி, உருளைக்கிழங்கு வேகவே இல்லை, சாம்பாருங்க பேர்ல மஞ்சள் தண்ணி, ரசம்ங்கிற பேர்ல கோமிய தண்ணீர் பந்தல் போர், ஊர்கா தயிர்ல மிக்ஸ் ஆகி இதென்ன அப்பளமா கர்ச்சீஃபா? எனி ப்ராப்ளம்? மீல் சரியில்லைங்கிறார் சார். ஏன் சார், டிக்கெட் வாங்கிட்டுமா? எங்கெல்லாம் செக் பண்றீங்களே, இதெல்லாம் செக் பண்ண மாட்டேங்களா? நீங்க சாப்பிடுங்களா சார் இந்த சாப்பாட்டை? எனக்கு வீட்டு சாப்பாடு தான், என் கையாலேயே சமைச்சு கொண்டாந்துருவேன். நீ சாப்பிடுவியா? பசிக்கிற தம்பி. டோன்ட் டச். ஒரு தாலி மீல்ஸ்க்கு 25 ரூபாய் வாங்குறீங்க, அதுக்கு பெருமான உள்ள சாப்பாடை கொடுக்கறங்கிற தொழில் தர்மம் வேணாம்? 5 ரூபாய் வர்த்து இருக்குமா இது? என்ன கேட்காதீங்க சார், நான் சப்ளையரு. கான்ட்ராக்டர் யாரியா? விழுப்புரத்தில் இருக்காரு, சொக்கலிங்கன்னு பேரு. டிடிஆர் வண்டி விழுப்புரத்தில் நின்னதோ, ஐ வாண்ட் டு மீட் திஸ் சொக்கலிங்கம். இதை சால்வ் பண்ணாம வண்டி மேலே போகாது. ரொம்ப பசிக்கிற தம்பி. சரி அவசரப்படாதுங்க, வெயிட் பண்ணி விழுப்புரத்தில் நல்ல சாப்பாடு வாங்கி தரேன். விழுப்புரம் எத்தனை மணிக்கு போகும்? 1 மணிக்கு. சுத்தம். இப்ப தட்டை எடுத்துன்னு போய் அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல கொடுத்துட்டுமா? ஐயோ எடுத்துட்டு போகாதீங்க. எடுத்துங்கோ. We don't want your food. அம்பி. எல்லாரும் இத தான சாப்பிடுறா? எல்லாரும் பெரிய ரிஸ்க் எடுக்கறா. இத ரெண்டு நாள் சாப்பிட்டா அமீபியாசிஸ் வந்துரும், அல்சர் வந்துரும், லிவர் கெட்டு போயிடும். இவளா எத்தனை பணம் பண்ற தெரியுமா? வாங்கோ. அம்பி, மாமி எல்லாம் ஜம்போ மீல் சாப்பிடுறவா, அத போய் கெடுத்து விட்டே. நீ சும்மா இருடா. இவன் எப்படி தான் மணி, கவலைப்படாத. இரு, நான் பச்சை வாழைப்பழம் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு ஒன்னு கொடுங்க ப்ளீஸ். சாப்பிடு. ஏமா, காம்பு இல்லாத பழம் வாங்காத எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? புண்ணல ஈ மொய்க்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியாம ஜெர்ம்ஸ் உட்கார்ந்து இருக்கோம். சும்மா இருடா. இந்தம்மா. அட்லீஸ்ட் நுனியாவது கட் பண்ணிட்டு கூட. ஏய்,
கவுண்டவனி மாதிரி ஒரு வாழைப்பழத்தை வச்சுட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. நீ ஓட்ட கொஞ்சம் பேசணும் வா. இப்படி பிஹேவ் பண்ணா அவன் உன் சகோதரனா கூட ஏத்துக்க மாட்டான். இல்ல சொல்லாதராச்சாரி, என்னால தாய்க்க முடியாது. தஞ்சாவூர் போறதுக்குள்ள உன் பிரியத்தவட்ட சொல்லியே ஆகணும். மென்னு முழுங்காம பளிச்சுன்னு சொல்லிடு. எப்படிடா எங்கடா படுக்க போக முன்னாடி அவ கண்டிப்பா பாத்ரூம் போவா. அப்ப வாஷ் பேஷன் கிட்ட அப்படியே அவளை வளைச்சு பிடிச்சிரு. முடிஞ்சா சத்தமா சபக்கு ஒரு முத்தம் கூட கொடுத்துரு. ஆனா என்ன இதுக்காக கமல் சாரியா கூட்டு வர முடியும்? நீதான் தான் சான்ஸே இல்ல. பண்ணக்கூடாது. போடா போடா, போய் பிக்கப் பண்ற வழிய பாடுறா. இந்த மாதிரி சான்ஸ் மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா கூப்பை புக் பண்ணி குடும்பமே நடத்தி கும்பகோணத்துல குழந்தை குட்டியோட இறங்கி பண்ணிட்டான். எங்களோட உள்ள போகாதீங்க. என்ன சார் ப்ராப்ளம்? டாய்லெட் கிளீனா இல்ல. நார்றது ரயில்வே டாய்லெட் வேற எப்படி சார் இருக்கும்? நூத்துக்கணக்கான பேசஞ்சர்ஸ் போறது. இது என்ன உங்க வீட்டு டாய்லெட்டா? வீட்டு டாய்லெட் மாதிரி தான் சார் வச்சுக்கணும். எல்லா பேசஞ்சர்கிட்டயும் காசு வாங்குறாங்கல்ல, டாய்லெட்டுக்கு சேர்த்து தானே டிக்கெட்ல சார்ஜ் பண்றீங்க. அடுத்த ஸ்டேஷன் வந்தானே கிளீன் பண்ண சொல்றேன், அது வரைக்கும் கொஞ்சம் அடக்கிங்க. இவள அடக்கிக்க சொல்றது உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஐயோ சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க. உங்களுக்கு தெரியாது நந்திரி, அன்கிளீன் டாய்லெட்ல உட்கார்ந்தா ஏ நுழைஞ்சாலே எல்லா விதமான இன்ஃபெக்ஷனும் வரும். குழந்தை வர ஆயி போயிருக்கு. எங்க பார்த்தாலும் துருக்கறேன். ஆய் தாழ்பால் கம்பி, எதை தொட்டாலும் கீறது. என்ன ரயில்வேஸ் நடத்துறீங்க? ஐ மஸ்ட் ரைட் டு தி அதாரிட்டிஸ். இமிடியேட்டா செய்யுங்க. காம்போட தான் இருக்கு. சொன்னியா? சொன்னேன். பாத்ரூம்ல குழந்தை கொள்ளை இருக்கு, கிளீனா இல்லது. ஏன் பினாயில் விட்டு அலம்பி விடுறதானே? சரி கச்சி நில்றா. ஏண்டா உன் காதல அவகிட்ட சொல்லிட்டு வாடானா? காதலா கக்குசான் பட்டிமட்டம் நடிச்சு வந்திருக்கேன். போதும். ராத்திரி நேரம் ஓடுற ட்ரெயின் எதிரி எதிர் பருத்து. லவ் பண்ணுற வாளுக்கு இதை விட சூப்பர் சிச்சுவேஷன் அமையாது. நைட்டு திடீர்னு நான் கண்ணு முடிச்சு பார்ப்பேன், ரெண்டு பேரும் ஒரே பெருத்தில் ஒன்றா கட்டின்ட்டு படுத்துருக்கணும். கேஸ்ட்ரபிளா? ஒரு கலைமாமணி அவார்டு வாங்கிடுவோம். நான் பாடப்படாதோ? நான் ஒரு கலை மாமா மணி அவார்டு வாங்கறதுக்காக போராடிட்டு இருக்கேன். ஓய் அதெல்லாம் உமக்கு புரியாது. வாய பொத்திட்டு எல்லாரும் படுங்க. நல்ல சான்ஸ் எல்லாம் போட்ட ஊட்டியடா. நீ ஒரு மெகா சொதப்படுற. உன்னை எல்லாம் கூலிப்படையை உண்டு அடிக்கிறோம்டா. உனக்கெல்லாம் எவ்வளவு மாட்ட மாட்டாடா. உங்க அப்பா அம்மா புடிச்சு கொடுத்தாலும் உண்டு. என்னால முடியலடா. அப்ப நான் சொல்றேன்டா நந்தினி, நம்பிக்கை உன் மேல. இல்ல இல்ல அம்பிக்கை. என்னமா என்ன சாரி? அம்பிக்கை உங்க மேல லவ்வா? லவ்வா? என்னடி இதெல்லாம்? தப்பு நடந்து எப்படா நடந்துச்சு? உங்க மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. அது அவன் இங்கிலீஷ்ல சொல்லிட்டான். தப்பா எடுத்துக்காதே. அங்க ரெடி பிராக் பார்த்துட்டு திரும்பி உட்காரு. ஏண்டா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி கெட்ட பேர் வாங்கி தர. காதல்ங்கிறது காலை கடன் மாதிரிடா. அதை அடக்கிண்டே இருந்தேனா ஆபத்து. திருவேறு விட்டு கிளம்புறதுக்குள்ள அவகிட்ட சொல்லிடுறேன். போருமா? ப்ராமிஸ் ப்ராமிஸ். லவ் லெட்டர். மே ஐ கம் இன்? தேவையில்லை. பாத்ரா
ரொமான்டிக்கா எழுது, மறுபடியும் ஸ்ரீராம ஜெயத்தையே எழுதி வச்சிடாத. எனக்கு தெரியும். என்னடா மார்ஜின்லாம் போடுற, ஏண்டா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனடா எழுதுற? உன் எக்ஸ்பிரஷனை பார்த்தா எக்ஸ்ட்ரா பேப்பர் கேப்ப போல தெரியுதுடா. டேய், எதா இருந்தாலும் எழுதிட்டியான்ட்ட ஒரு வாட்டி காட்டிடுறா. டோன்ட் வரி, ஐ வில் நெவர் மேக் அ மிஸ்டேக். என்ன எழுதிருக்கா அம்பி? விடுனர் பி ராமானுஜம் பிராக்கெட்டுக்குள்ள அம்பி, காதலை ஏற்றுக்கொள்ள வேண்டி விண்ணப்பம், அன்புடையீர், உபய குஷலோபரி. தங்கள் மனதில் காதலனுக்குரிய இடம் காலியாக இருப்பதாக அறிகிறேன். அதில் அம்பியாகிய நான் இடம்பெற வேண்டிய இந்த விண்ணப்பம். இத்துடன் எனது படிப்பு தகுதிகளையும் இந்த பிற இதர விவரங்களையும் கொண்ட கரிக்குலம் விட்டேயும் இணைத்துள்ளேன். தாங்கள் என்னை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் தங்களின் சிறந்த பிராணநாதனாக இருந்து கடைசி மூச்சு உள்ளவரை உங்களை காப்பாற்ற அயராது பாடுபடுவேன் என்று உறுதிமொழி அளிக்கிறேன். கரிக்குலம் விட்டேன். மார்பு விரிஞ்ச நிலையில் 44 இன்ச்சு, இயல்பு நிலையில் 40 இன்ச்சு. பின்குறிப்பு: உத்தியோகத்தில் போதுமான வருமானம் கிடைக்கிறது. தவணை முறையில் எல்ஜி ரெஃப்ரிஜிரேட்டர் வாஷிங் மிஷின் வாங்கி போட்டிருக்கிறேன். நாங்கள் இருக்கிற வீடும் எங்கள் சொந்த வீடு. தினப்படி திரிக்கால சந்தியா வந்தனம் பண்ணுறேன். 3 வாட்டி பல் தேய்க்கிறேன். லைஃப் பாய் சோப்பு தான் யூஸ் பண்ணுறேன். பீச்சில் டெய்லி 40 நிமிஷம் நடையோ நட நடக்கிறேன். உன்னையெல்லாம் ஏண்டா சுனாமி தூக்கலை? சாரி நந்தினி, இவன் உருப்படவே மாட்டான். பாவி, தாளமுத்து நடராசன் மாளிகையில் ஏதோ குமாஸ்தா வேலைக்கு அப்ளை பண்ணுற மாதிரி எழுதியிருக்கிறான். ஹீ சின்சியரு பட்டு. ஏனா இருக்கா? ஒன்னே ஒன்று இருக்கு. அங்கே பாரு, என்னமோ கள்ளிக்காட்டு இதிகாசம் எழுதிட்ட மாதிரி வைரமுத்து மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறான். இதை உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துருங்க. என்னையா பணத்தை எடுத்துட்டு போற ஆளுங்க வந்தாங்களா இல்லையா? வந்துட்டாங்க சார். போய் கூப்பிடியா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காலகட்டத்துல? ஒரு நாளைக்கு 4 பணத்தை ஏத்தி இருக்கிறோம். டாஸ்க் மார்க் விட்டா தான் பொழப்பு நடக்கும். சீக்கிரம் வாங்கயா. தா வந்துட்டோம். உன் பேர் என்ன? நல்லா சொல்லலாம். சீக்கிரம் போனதே இருக்குங்க. ஜெயலட்சுமி ஓ போங்க போங்க. ஹலோ, எல்லாரும் கீழே வாங்க. இந்த ஒரு கெட்டப்ப தான் போடாம இருந்தோம், இதையும் போட வச்சிட்டீங்க. அப்பா, என்ன சார் எகிப்து மம்மி மாதிரி சுருங்கி போச்சு. பாஸ், அட்டையை விட்டு கொலை பண்றத எந்த கண்ட்ரிலையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா பாஸ்? இல்லை, இதான் முத தடவை. எறும்புகளை விட்டு மிதிச்சதும் எண்ணெய் கொப்பரையில் பொறிச்சதும் இதான் முத தடவை. புதுசு புதுசாக கொலை பண்ணுறான். அவன் கான்செப்டே புரியல. காரணத்தையும் கண்டுபிடிக்க முடியலையே சார். மாட்டாமலா போயிடுவான். மாட்டுமா அவனுக்கும் இதே மாதிரி சாவு தான். பாஸ், என்ன மயிர்? ஏய் இல்ல பாஸ், எவ்வளவு நீள மயிர் பாருங்க. இவ்வளவு நாளா நம்ம தேடிக்கிட்டு இருந்தது கொலகாரம் இல்ல, கொலகாரி. குட், அதை எடுத்து வச்சுக்கோ. லேப் கன்ஃபி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிடலாம். என்ன பாஸ் தேடுறீங்க? ஏதாவது எழுதி வச்சுட்டு போவானே. அதானே பாஸ், கண்டுபிடிச்சேன் பாஸ். இந்த கொலைக்கு அவன் வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா? முந்திரி பக்கோடா, திரிமுன் டக்கோபா, ரிதிமுன் பட்டாக்கோ, கோப திரிமுண்டா, பக்கோ முண்டா திரி. முந்திரி பக்கோடா இங்க கிடைக்கும் 100 கிராம் 4 50. சாரி சார், இது ஏதோ புடையோட கார்டு. சி, கடையோட போர்டு.
என்னடா இது காயம்? ஒரு கேஸ் விஷயமா எதிர்கட்சிக்கார ஆளு வச்சு அடிச்சுட்டா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லடா. ஆமா, போலீஸ்க்காவது கம்ப்ளைண்ட் கொடுத்தியா இல்லையா? கொடுத்தாச்சு. சார், இது நம்ம ஃப்ரெண்டு தான், பேரு அயன்புரம் சத்யநாராயணன். நீ கேள்விப்பட்டிருப்பியே, டிவி பத்திரிகை ரேடியோன்னு ஒண்ணு விடாம கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டே இருப்பாரு. புதிர் போட்டி ஒண்ணு விட மாட்டாரு. சார் தானே அது? ஹலோ, இப்படி உட்காரு. தேங்க்யூ. மார்னிங் மாமா. ஒரு பத்திரிகையில ஜம்பல் போட்டி வச்சிருக்காங்க, எல்லா வார்த்தைகளும் கழிச்சு போட்டுருவாங்க. நாம சரியான வார்த்தையை கண்டுபிடிக்கணும். நான் எல்லா காம்பினேஷனையும் எழுதி பார்த்துட்டேன், கண்டுபிடிக்க முடியல. சிலது சமஸ்கிருதம் மாதிரி தெரிஞ்சது. அதுதான் சமஸ்கிருதம் தெரிஞ்சவ யாராவது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். நீ தான் சமஸ்கிருதத்தில் ரைட்டு லெஃப்ட் சென்டரில் பூந்து யூட்டன் அடிச்சுட்டு வந்து நிற்பியே, அதான் ஒன்னாண்ட கூட்டு வந்தேன். ஜெயிச்சா ஒரு சாம்சங் கலர் டிவி ஃப்ரீயாக கொடுப்பாங்க. யூ டோன்ட் வரி, ஐ வில் ஹெல்ப் யூ. சுகும்பதம் அம்பபூதம் கூந்தம் கும்பம் அந்த கும்பம் தபிம் குவாங் தண்டனைகளோட பேர் 28 தினம் இருக்கு. மொத்தம் 84 லட்சத்துக்கு மேல. கருட புராணத்துல இத பத்தி டீடைலா சொல்லிருக்கா. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்பா? சேர்த்து இந்த கருட புராணத்தை எடுத்துட்டு வரையா. சின்ன வயசுல பாட்டி சொல்லிதான் எனக்கு இது பத்தி எல்லாம் தெரியும். இந்த அந்த கோபம்னா பாழடைஞ்சு இருட்டான கிணத்துல தள்ளி மிருகங்களை விட்டு சித்திரவதை பண்றது, துரோகம் பண்றவா, கொலை செய்யறவா, மத்த உயிரை மதிக்காதவாளுக்கு இந்த தண்டனை. குங்கை பார்க்குமாதா? இது எல்லாரும் கேள்விப்பட்ட தண்டனை தான். என்ன கொப்பரையில போட்டு வாட்டுறது. தன்னோட சுயநலத்துக்காக ஜீவங்களை கொடுமைப்படுத்துறவாளுக்கு கொடுக்கிற தண்டனை. மிருகனை ஜம்போனா, கிருமி போஜனம்னா, இது ஒரு மாதிரி ஸ்லோ டெத். ரத்தம் உறைஞ்சிற பூச்சிக்களை விட்டு கடிக்க வைக்கிறது. சுய லாபத்துக்காக மக்களை கிருமி மாதிரி துளைக்கிற வழக்கு இந்த தண்டனை. இதுல எல்லா பாவங்களுக்கும் உண்டான பனிஷ்மெண்ட்டும் இருக்கு. வஜ்ரகண்டகம், க்ஷாரகர்த்தமம், அசிப்பத்திரம், லாலாபக்ஷம், கிறிஸ்டியானிட்டியில ஜட்மெண்ட் டேன்னு சொல்றது இல்லையா, அது மாதிரி இது நம்மளோட கான்செப்ட். என்ன மிஸ்டர் அயன்புரம், நீங்க கேட்டது கிடைச்சதா? ஹாப்பி தானே? ரொம்ப தேங்க்ஸ். உங்க புண்ணியத்துல எனக்கு ஒரு சாம்சங் கலர் டிவி கிடைக்கும். ஐயோ மிஸ்டர், ஏதோ அட்டை மாதிரி தெரியுது. நம்ம ஆத்துல எப்படி? நாங்க ஒரு குட்டையை கிளற போயிருந்தோம், அங்க இந்த அட்டை ஒட்டிட்டு வந்துடுது போல இருக்கு. இப்ப கிளியர் பண்ணிடுறேன். இவன் நேரா வரானா ரிவர்ஸ்ல வரானான்னு தெரியலையே. அப்ப நாங்க வரோம் மாமா. வரோம். சரிங்க, நமஸ்காரம்.